ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி. இது வந்து நவமூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க. நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது, சரிங்களா? 25ஆம் தேதி பஞ்சமி வருது. நாளைக்கு ராத்திரி 7 மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது, 24 அன்னைக்கு 7 மணியோடு, சரிங்களா? அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்கெல்லாம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியும், இதோட ப்ரொசீஜர் என்னங்கிறது. புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியல, இல்லை இது என்னன்னு புரியல, எங்களுக்கும் பெயர்கள் கொடுக்கணும்னா, நம்ம இந்த வீடியோலேயே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. அப்போ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் பெயர்கள் வேணாலும் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிற இந்த அனுபவத்துக்கும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த வீடியோக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். இது பல பேருக்கு, பல பேர் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த பதிவு இது, சரிங்களா? இதை வந்துட்டு முறையாக நிறைய நாடுகளில் நிறைய ஊர்கள்லாம் வந்து செஞ்சு வளர்ந்தடைஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. அதை பற்றின ஒரு பதிவு தான். ஸோ வாங்க, இப்போ சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நான் வந்துட்டு தொடர்ந்து நவமூலிகையாகும், இது 4வது தடவை நான் வந்து பேர் கொடுத்துருக்கிறது. இந்த 6 வருஷம் இல்லாத சேஞ்சஸ் அவங்கக்கிட்ட நான் வந்துட்டு நவமூலிகை ஆகிறதுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் சேஞ்சஸ். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு சிஸ்டர் அவங்க லவ்வை வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் பட் இப்போ வந்து நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க சிஸ்டர். அதுவே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ எனக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அப்படி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அண்ட் வந்து அவங்க சொல்கிறாங்க இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி சிஸ்டர் எதை கேட்டாலுமே வந்துட்டு பார்ப்போம் எப்படின்னு பார்க்குறேன் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் பதிலும் சொல்லுவாங்க. எதுலேயுமே வந்து ஒரு புடிமானம் இல்லாமல் எந்த பதிலாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு குவஸ்டின் மார்க்கில் தான் எனக்கு கிடைக்கும். பட் ஆனால் இப்போது ரொம்ப ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க, எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, பாசிட்டிவாக இருக்காங்க. நன்றி சகோதரி, மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வராகியனை நினைச்சு நம்பிக்கையோட நீங்க கேட்குற எந்த விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு அவங்க கையை பிடிச்சிக்கோங்க, அதுதான் என்னால் சொல்ல முடியும். இந்த சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் 6 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு, பட் வந்து இது வரைக்கும் அவங்க பாசத்தையோ அன்பையோ வந்து அவங்க வெளிக்காட்டினதே கிடையாது. அவங்க சொன்னாங்களே எல்லாமே 1 வேர்டில் தான் அவங்களுக்கு ஒரு ஆன்சரே வந்து கிடச்சிருக்கு. பட் ஆஃப்டர் நவமூலிகை அவங்க லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த 6 வருஷத்தில் இல்லாத மாற்றத்தை இப்போ நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கட்டும், அந்த கடவுள் புண்ணியத்தில் அவங்க ரெண்டு பேரும் நல்லா நீண்ட ஆயுளோடு நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ஏன் இந்த சிஸ்டர் சொன்ன விஷயத்துக்கும் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற பதிவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லனா, ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையை என்ன சொல்லுவாங்கன்னா மங்களவாரம்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து மங்களவாரம், மங்கள கௌரி விரதம் இருக்கிறதுக்கான ஒரு நாள்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு ஆடி மாதம் செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. யூஸ்வலாக வந்துட்டு ஆந்திரா சைடு, கர்நாடகா, இந்த உத்தரகாண்ட் இந்த மாதிரி சைட்லாம் வந்துட்டு இந்த செவ்வாய்க்கிழமைக்கு இந்த மங்கள விரதம், மங்கள கௌரி விரதம்ங்கிறது ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இதை வந்துட்டு கணவன் மனைவி ஒற்றுமைக்காக, ஃபார் எக்ஸாம்பிள், எதற்கெல்லாம் இதை கும்பிட்றாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த மங்கள கௌரி விரதம் யாரெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது, அதாவது கணவனால் கைவிடப்பட்டவங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லைங்களா அவங்க, அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் சண்டை, அடிக்கடி சண்டை வந்துட்டுருக்கும், ஒரு ஒற்றுமை இருக்காது அவங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிற ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இந்த மங்கள கௌரி விரதத்தை செய்யும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ வந்துட்டு இது நீண்ட நாட்களாக கல்யாணமாகாமல் தடைப்பட்டுருக்கவங்க அவங்களுக்கு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு யூனிட்டி இருக்கணும், நல்லா அந்யோன்யமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த மங்கள கௌரி விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. ஸோ இதுதான், இவங்கெல்லாம் தான் இந்த விஷயத்தை வந்து செய்வாங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையிலேயே விரதம் இருந்து பண்ணுறவங்க இருக்காங்க, சரிங்களா? அதாவது காலையில் நேரம் ஒரு நேரம் சாப்பிடாமல் அவங்க வந்து அம்மனுக்கு, வீட்டில் இருக்க அம்மன் படத்துக்கு வந்து பூஜையெல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சு வழிபாடு வந்து பண்ணுவாங்க. சிலர் வந்துட்டு காலையில் நேரம் செய்ய முடியாதவங்க ஈவினிங் நேரம் வந்து செய்வாங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க, எங்களுக்கும் கூட கணவன் மனைவி பிரச்சனை வந்து இருக்குது, எங்கள் லைஃப்லையும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு, அப்போ நாங்கள்லாம் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது.
இப்போ இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கிறவங்க ஒரு பர்டிகுலர் முறையை வந்துட்டு கரெக்டாக வந்து செய்யணும். அப்படி செஞ்சுட்டே வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்பேற்பட்ட மனக்கசப்பு இருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழ்வாங்க, நல்ல ஒரு ஒற்றுமையோடு அந்த வாழ்க்கையை கொண்டு போவாங்க அப்படிங்கிறக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செய்ய வேண்டியிருக்கு. இப்போது இதில் டவுட் என்ன வரும்னா, விரதம் இருந்து தான் இந்த முறையை செய்யணுமா அப்படிங்கிற டவுட் வரும். விரதம் இருக்கிறதுங்கிறது உங்களோட சாய்ஸ் தான் சரிங்களா. உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து ஒரு நேரம் நீங்கள் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம், பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருக்கலாம். இல்லை நீங்கள் அந்த விரதம் கூட தவிர்த்துட்டு முறையாக நீங்கள் அம்மன் வீட்டில் அம்மன் படம் முன்னாடி நல்லா வேண்டிட்டு, இல்லை கோவிலுக்கு போய் கூட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நல்லா அம்மன் கோவிலில் போய் நீங்கள் நல்லபடியாக வேண்டிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நான் சொல்கிற முறையை வந்து நீங்கள் கரெக்டாக செய்யலாம் சரிங்களா. குழந்த பாக்கியம் இல்லாதவங்களாக இருந்துச்சுன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் குழந்த பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்து கூட இதை வீட்டில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வீட்டிலையே இருக்கிற அம்மன் சுவாமிக்கு முன்னாடி நல்லா வேண்டிட்டு, அம்மன் தெய்வன்றது உங்களோட இஷ்ட தெய்வம், எவ்வளோ அம்மன்கள் இருக்காங்க, வராகி அம்மன், பிரத்யங்கிரா தேவி, மாசாணி அம்மன் சொல்லிட்டு எவ்வளோ அம்மன் தெய்வங்கள் இருக்காங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு இந்த முறையை நம்ம செய்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுன்னா காலையில் நேரம் கூட செய்யலாம். காலையிலனா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலையில் தூங்கி எந்திரிச்சு நீங்கள் குளிச்ச உடனே இந்த விஷயத்தை செய்யலாம். கண்டிப்பாக இந்த பூஜையெல்லாம் வந்துட்டு குளிச்சுட்டு தான் செய்யணும். ஏன்னா நேற்று ஒரு பதிவில் கூட கேட்டிருந்தீங்க குளிச்சுட்டு தான் செய்யணுமா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணக்கூடாதான்னு. அந்த பதிவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் அது பண்ணலாம். ஏன்னா மெசேஜ் பண்ணவங்களுக்குலாம் நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த விரதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி குளிச்சுட்டு தான் பண்ணணும். அன்னைக்கு நாள் முழுக்க நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது, சுத்தமாக பீரியட்ஸ் எல்லாம் இல்லாமல் தான் இந்த விரதத்தை வந்து செய்யணும் சரிங்களா. ஸோ இதற்கு வந்து நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ரெண்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா. ரெண்டு எலுமிச்சம்பழம் வந்து எந்த ஒரு கரையும் இல்லாமல் கரும்புள்ளிகள் இல்லாத ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. கடைகளில் பூஜை சாமான் கடைகளில் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிற பாருங்கள் இந்த நூல்கண்டு, இது வந்துட்டு மஞ்சளும் சிவப்பும் கலந்த நூல்கண்டு. இதை நீங்கள் காமிச்சே கூட கேட்கலாம், மஞ்சளும் சிவப்பும் கலந்த மாதிரி அந்த நூல்கண்டு இருக்குமே அது கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. இது ரெண்டும் அது ஒரே கண்டுலேயே இப்படி கலர் கலராக அது வந்திருக்கும் சரிங்களா, ஒரே நூல்கண்டில் அப்படி வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே பண்ணுற மாதிரி இருக்கீங்க, கடைக்கெல்லாம் போக முடியாதுன்னா நம்ம வீட்டிலே கூட அதை தயார் பண்ணலாம். அதாவது ரெண்டு எலுமிச்சம்பழத்தை நம்ம சுத்தணும், அந்த நூல்கண்டு போட்டு சுத்தணும். அதற்கு தேவையான அளவு நூல் எடுத்துட்டு மஞ்சள் தனியாக சிவப்பு தனியாக ரெண்டையும் நீங்கள் மஞ்சள்னால் மஞ்சத்தூள் கலந்து நீங்கள் இந்த வெள்ளை நூலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வெள்ளை நூலில் சிவப்பு குங்குமம் இருக்கு இல்லைங்களா, அது தனியாக கலந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ மஞ்சளும் சிவப்பும் கலந்த மாதிரி ஆகிடும். இந்த ரெண்டு நூலையும் ஒன்றா திரித்து நீங்கள் வந்துட்டு அதை அப்ளை பண்ணலாம். இந்த நம்ம செய்ய போகிற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி வந்து இருக்குது, இதை வந்து நம்ம வீட்டிலேயே கூட தயார் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, மாலை நேரம் நம்ம விளக்கு வைப்போம் இல்லைங்களா, 6 மணிக்கு மேலே நம்ம விளக்கு வைப்போம். அந்த விளக்கு வைக்கும்போது மனசார உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக சரியாகணும்னு நினச்சி அம்மன் கிட்டே நல்லபடியாக வேணிக்கோங்க. ஏன்னா ஆடி மாத செவ்வாய்க்கிழமைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். இந்த மங்கள கௌரி விரதத்துக்கு ஆடி மாத செவ்வாய்க்கிழமைங்கிறது நல்ல பலன் கொடுக்கும். அதனால் இந்த ஆடி மாதம் முடிகிற வர வர ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையிலையும் இதை கண்டிப்பாக செய்யுங்க சரிங்களா. அதாவது வீட்டில் இருக்க வந்து லேடிஸ் உங்களால் செய்ய முடியலன்னா அம்மாவோ அப்பாவோ அவங்க பொண்ணுக்கு பசங்களுக்காக கூட செய்யலாம் இந்த விஷயத்தை சரிங்களா. அதனால் இது நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நூல்கண்டையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா மனசார வேண்டிட்டு ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்துலேயும் அந்த பொண்ணை நினச்சி, அதாவது அந்த பொண்ணை அவங்க வாழ்க்கையில் கணவனோட சேர்ந்து நல்லா வாழணும், நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சி அந்த நூல்கண்டை வந்து இந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றிருக்காங்க பாருங்கள், இப்படி வந்து சுற்றி வச்சுக்கோங்க. அதே போல் வந்து அந்த பையனை நினச்சி, இந்த பையன் இந்த பொண்ணு கூட நல்லபடியாக வாழணும், எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நீண்ட ஆயுளோட தீர்க்காயுசை நல்லபடியாக வாழணும், ஒற்றுமையாக வாழணும்னு நினச்சி அந்த பையனை நினச்சி அந்த கனியில் வந்து இப்படி சுற்றணும். இப்படி ரெண்டு கனிகள்லையும் நூல்கண்டை போட்டு சுற்றி இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, பச்சரிசி நிரப்பிய ஒரு பாத்திரங்க, மண் பாத்திரமோ பித்தளையோ சில்வரோ இல்லை பிளாஸ்டிக்கோ, நம்ம வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தில் பச்சரிசி வந்து நிரப்பி வச்சுக்கோங்க. பச்சரிசி நிரப்பிட்டு அந்த பச்சரிசி மேலே ஒரு கோலம் போட்டுக்கோங்க. தாமரை கோலம் போடலாம் அல்லது பூக்கோலம், இப்போ ஏதாவது ஒரு மஞ்சளால் கோலம் போட்டுக்கோங்க, மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சத்தூள், அதால் பச்சரிசி மேலே ஒரு கோலம் போட்டு இந்த சுற்றி வச்ச இந்த எலுமிச்சம்பழம், நூல்கண்டு சுற்றி வச்ச இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த பச்சரிசி மேலே அப்படியே வந்து வச்சுருங்க சரிங்களா. இது என்னென்னா, அந்த நம்ம வந்து ஒரு பழம் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு கனியை வந்து அப்படியே சுற்றி வைக்கிறோம் நூல்கண்டு போட்டு, இது என்ன ஆகும்னா அந்த கனி காயறக்குள்ளே ஏதோ ஒன்று ஆகும், ஒன்றா காயும் இல்லைன்னா அழுகி போகும், இது ரெண்டில் ஏதோ ஒன்று ஆகும். அந்த கனி காயறக்குள்ள எப்பேற்பட்ட கல்லானான மனசாக இருந்தாலும் சரி கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. இப்படி சுற்றி வைக்கிறனால அந்த இது அந்த கனி வந்து காயற்குள்ளே ஒரு பதில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரே நாளில் உங்களுக்கு விடை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறக்கில்லை. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் இது, சரிங்களா? இப்படி சுற்றி வச்ச கனியை அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்து அது அழுகிருச்சுன்னா அதை எடுத்து வெளியே போட்டுருங்க, கால்படாத இடத்துல போட்டுருங்க. காஞ்சிருச்சுனாலும் கால்படாத இடத்துல போட்டுருங்க. எப்பன்னா நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை பண்ணி வைக்கிறீங்க, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அது உங்கள் சுவாமி ரூம்லேயே அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் செய்யும் போது பழசு எடுத்து தூக்கி போட்டுட்டு புதுசாக நம்ம செய்யணும். இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாட்டியும் கூட கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், அவங்க ஆயுள் பலம் வந்து அதிகரிக்கணும். கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக வேண்டி கணவனும் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக செய்யலாம். அதுவும் என்னென்னா ஆடி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமையில் பண்ணும்போது இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி இந்த பதிவு வந்து நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க. ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனையில் இருப்பீங்க, கணவன் மனைவி ஓரியன்டாக நிறைய ஸ்ட்ரகிளை வந்து பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக இந்த முறையை ஒரு வாட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். நம்பிக்கையோடு நம்ம கேட்குற ஒரு ஒரு விஷயங்களுக்கும் நிச்சயம் ஒரு பதில் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தொழில் ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.